பக்கத்துல ரோட்டில் போறது இன்பமாக தென்படுகிறது, வீட்டில் இருக்கிறது கசப்பாக தென்படுகிறது. ஒரு காட்டரபி தன்னுடைய மனைவியோட வாழ்ந்து வாழ்ந்து பார்த்தாரு, ஒன்றும் சரிவாரா பிள்ளை மனைவிக்கு தலாக் சொல்லிட்டாரு. நான் மனைவரை பாதுகாப்பானா? தலாக்கு சொல்லிட்டா அந்த பொம்புளைக்கையும் செய்யறது கொண்டும் இல்ல, அவளும் பேத்து 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 விபச்சாரியாக மாறிட்டார். தண்ட தொழில் என்னத்தன் விபச்சார் ஈடுபட்டது. இவரும் பொறுத்து 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 பார்த்தாரு, ஆறேழு மாசமாவது காலம் பேய்த்தது, இவருக்கு ஒன்றுமே என்ன செய்தில்லை, இவருக்கு ஒன்றும் ஜீரணிக்குது. என்னப்பா இது, சரி இப்படித்தானே மனுஷன் பாவத்தாளி ஆகிறது. அப்படியே தெருவுக்கு போனாரு. தெருவுக்கு போனா ஒரு விபச்சார் இருக்கிறாள், அவளுடைய ராவ கடத்தினாரு. எல்லாம் கடத்தினதுக்கு பிறகு அடுத்த நாள் காலையில வெளிச்சமில் இருட்டு அல்லது என்ன விஷயம் நடந்துச்சு, காலையில கேட்டால் அந்த பொம்புளை கை சக்கானலை லுக்கி கை சக்கானலை லுக்க, உங்களோட ராவ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அவர் சொன்னாரு. யா அஜபா, என்ன ஆச்சரியம், இப்படிப்பட்ட ஒரு இரவு எனக்கு கழியவே இல்லையே. யாரு நிச்சயமாக நான் தான் உண்ட அண்டைக்கிருந்த ஹலாலான மனைவி. இந்த ஆம்பள ஒரு வார்த்தை சொன்னாராம், அழுது கொண்டு கண்ணால கண்ணீரை கட்டி கொண்டு சொன்னாராம், என்ன ஆச்சரியம், உன்னோட ஹலாலான முறையில படுக்கிற காலத்துல எனக்கு இந்த இன்பம் கிடைக்கல, ஹராம் என்ற நீயத்தில் வந்து படுத்தோடனே எனக்கு என்ன இதுல இன்பம் கிடைச்சிச்சுது என்று சொன்ன நேரத்தில் அந்த பொம்புல ஒரு குர்ஆனுடைய ஆயத்தோதினாவாம், வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு அஅமாலஹும். நீங்க ஹலால்ல எதை அனுபவிக்கிறீங்களோ அதே தான் ஹலாத்திலையும் அனுபவிப்பீங்க. ஆனா ஹராம் என்று வந்தா ஷைத்தான் அதை சோடிச்சிடுவான், ஷைத்தான் அதை அலங்கரிச்சிடுவான், சைத்தான் அதுக்கு மேல கிரீம் பூசிடுவான், சைத்தான் அதுக்கு மேல படத்தை போட்டுடுவான். உங்களுக்கு ஹலாலாக தென்படும். கடைசியா பார்த்தா மனைவிட்ட போனாலும் விபச்சாரிட்ட போனாலும் ரெண்டும் ஒன்று தான் நடக்கும். அந்த ஆள் சொன்னார் ஒரு வார்த்தை, மா அக்பஹக்கி ஃபில் ஹலால் வமா அஜ்மலக்கி ஃபில் ஹராம் என்று கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார் அந்த பொம்பளை குர்ஆனுடைய ஆயத்தோதரா, வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு அஅமாலஹும், நிச்சயமாக ஷைத்தான் அமல்களை அழகுபடுத்தி காட்டுறான், பாவத்தை அலங்கரிக்கிறான், பாவத்தில் எந்த இன்பமும் இல்ல, ஷைத்தான் அலங்கரித்து விட்டான். எனவே நாங்க உண்டு ரோட்டில் போறதெல்லாம் பார்க்காம வாலிபர்களே வாலிப சமூகமே ஒன்று சொல்றேன், இந்த கண்ணை பாதுகாத்துக்கோ. இந்த கண்ணை பாதுகாத்த அல்லாஹ் தர பெரிய கிஃப்ட் என்ன, முதலாவது கிஃப்ட் தொழுகையில இன்பம் கிடைக்கும். இதை விட பெரிய பாக்கியம் என்ன வேணும், இதை விட பெரிய பாக்கியம் என்ன வேணும். ஒரு கடைசி பத்து ரமலான்ல பள்ளியில் எட்டுக்காவிரீங்கோ அண்டக்கு ஒரு 27 கொண்டாடுங்க பாப்போம், அந்த 27 வாழ்க்கையில கொண்டாடின 27களும் ஈக்குவல் ஆக மாட்டான். ஏன், கண் பாதுகாக்கப்பட்டு விட்டது. மனைவி இதுக்கு ரொம்ப துணையாக இருக்கணும். எப்பே மனைவி அட்மோஸ்ட் அழகு, எப்ப பார்த்தாலும் ஹதீஸ்ல வந்திருக்குது, புகாரியில் வரக்கூடிய ரிவாயத்து சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து, என்னுடைய சஹாபா தோழர்களே நீங்க எல்லாம் பிரயாணிகள், நீங்க எல்லாம் வியாபாரிகள், கொஞ்ச நாளைக்கு பார்த்தா பேங்காக் போறீங்க, சைனான்றீங்க, ஹாங்காங்ன்றீங்க, ஜப்பான்ன்றீங்க, போறீங்க. சஹாபாக்கள் போனாங்க, டமஸ்கஸ் போனாங்க, பாக்தாதுக்கு போனாங்க, ஜம்முவுக்கு போனாங்க. போனா சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ், என்ற நபி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையுமே விட்டு வைக்கல. அவங்க சொன்னாங்க, இதா கதிம அஹதுக்கும் லைலன், உங்கள யாராவது தன்னுடைய வீட்டுக்கு இரவு நேரத்தில்தான் போய் சேரும், சேர வேண்டிய கட்டம் உருவாகிவிட்டால் அப்படி யாரும் இரவையில வீட்டுக்கு போக வேண்டாம், பள்ளியில வந்து தங்கிட்டு காலையில சுபகுக்கு போற வீட்டுக்கு செய்தி அனுப்புங்கோ, இந்நாள் வந்திருக்கிறாரு, அவர் இத்தனை மணிக்கு வருவார் என்ற செய்தி அனுப்பிட்டு அத்தனை மணிக்கு நீங்க போங்கோ என்று சொன்னா, நீங்க ராவேல திடீரென்று பேச்சு கதவை தட்டுவீங்க, 2 மணிக்கு அவ எழும்பி வந்து கதவை துறக்கிறா, அவ கதவை துறக்கும் பொழுது அது தலாக்காக மாறவும் வேணும். ஏன் காரணம், நீங்க பேங்காக் போன சும்மா இருப்பீங்க, அங்க வாக்குறீங்க, இங்க வாக்குறீங்க, அப்படி எல்லாம் பார்த்து ஒரு கற்பனையை உருவாக்கி கொண்டு சோடிச்சு கொண்டு 2 மணிக்கு வந்து கதவை திறந்தா
இந்த கண்ணில் கவரகட்டுகிறது இல்ல என்ன கவரகட்டுகிறது, இங்களை நாவரம் அடைஞ்சிருக்குது, இங்களை முடிய ஒரு வகையான தோட்டம். இதை கண்டுடனே சாத்தான் சோடிப்பான், அடே இதை பார்க்கவா வந்தாய், அங்க இவ்வளவு ஹராலி உனக்கு இருந்துச்சு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் மனைவிக்கு நேரம் கூட தலைய வாரி அவட உடம்பில் இருக்கக்கூடிய முடிகளை அகட்டிக் கொள்ளும் வரைக்கும். புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத்தில், புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத்தில் மனைவி அவ வந்துட்டு ஸ்திரீ ரெண்டு சரி கூட்டவே தொடக்கமான நேரம் கொடுங்க. இன்றைக்கு நீங்க ராவு பள்ளியில படுக்க தேவையில்லை, மாஷா அல்லாஹ். டெலிபோன் வேணுமா, டெலிபோன் இருக்குது. எஸ்எம்எஸ் இருந்தா எஸ்எம்எஸ் இருக்குது. இமெயில் இருந்தா இமெயில் இருக்குது. செய்தி அனுப்புறதுக்கு ஏராளமான வழிகள் இருக்குது. இதை பாவிச்சு சொல்லுங்கோ, நான் இத்தனை மணி பிளைட்ல வாரேன், இத்தனை மணிக்கு வீட்டுக்கு ரீச் ஆகுவேன். மனைவிக்கு தெரியுமா என்ன கணவன் ராவ் ரெண்டு மணிக்கு வருவாரு. அந்த ரெண்டு மணிக்கு அவள் தஹஜ்ஜத்து தொழுவதல்ல, ரெண்டு மணிக்கு முன்பு தஹஜ்ஜத்தும் தொழுதுட்டு அந்த கணவன் வருவார் என்று சொல்லி கணவனை எதிர்பார்த்து நிற்கிறது அந்த பெண்ணுக்கு இபாதத். அந்த பெண்ணுக்கு இபாதத். ஏன் இந்த கணவன் எங்கெல்லாம் எதெல்லாம் பார்த்துட்டு வாராரோ அதை விட நல்லதை நான் அவருக்கு காட்டப் போறேன். சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண்ணுடைய வணக்க வழிபாடுகள்ல ஆக நல்ல வணக்க வழிபாடு என்று சொன்னா, அல்லத்தி அல்லத்தி தசுர்ருஹு இதா நவர், அவளை பார்த்தா ஒரு சந்தோஷம். மாஷா உலமாக்க சொல்றாங்க, நீங்க கையில சாவி எடுத்துக்கொண்டு போறீங்க, ஊட்டு சாவிய, ஊட்டு சாவிய கை எடுத்துட்டு போறீங்க, உங்களுக்கு வந்து துறக்கேயும் சொல்றாங்க துறக்கவானம், சாவி உங்களோட கையில் இருக்குது வீட்டுக்கு, உங்களுக்கு துறக்கேயும் துறக்கவானம். உங்களோட மனைவிக்கு உங்களோட மனைவி அழகாக தன்னை அழகுபடுத்திக் கொள்ள நேரம் கொடுங்கோ, நீங்க பெல் அடிச்சுட்டு கதவுல கட்டி போட்டு உள்ளுக்கு வரவா என்று அனுமதி கேட்டு போங்க. நீங்க திடீரென்று சொல்லி என்ன இன்கம் டாக்ஸ் ஆபீஸால வரவே உள்ளு போய் பாயவான கூடாது. எந்த கோலத்தில் இப்ப யாருக்கு தெரியும்? இன்னும் ஒன்று சொல்றேன், ஒரு பெண் ஊட்டுள்ளுக்கு தலையை திறந்துறீங்க கூட நான் சொல்ல வரல, நான் என்ன சொல்ல வரேன், ஒரு பெண் அவளுக்கு பிளெக்சிபிள் இருக்குது, தண்ட ஊட்டுள்ளுக்கு தண்ட பிள்ளைகளுக்கு முன்னால, தண்ட மகரமான வாப்பக்கு முன்னால, தண்ட கணவனுக்கு முன்னால அவளுக்கு மாஷா அல்லாஹ் இஸ்லாம் வெரி பிளெக்சிபிலிட்டியை கொடுத்திருக்குது. நீ வெளியில் இருக்கிறது போல உன்னை எல்லாம் மறைச்சி, கைக்கும் சாக்ஸ் போட்டு, காலுக்கும் சாக்ஸ் போட்டு, எல்லாத்தையும் முடியே மறைச்சி என்கிட்ட சும்மா பேசுற, தலைய திறந்து போட்டா ஜிப்ரீல் இஸ்லாம் வீட்டுக்குள்ள வரமாட்டாங்கன்னு சொல்லி உங்களுக்கு வகை வந்துச்சாங்க, உங்களுக்கு வகை வந்துச்சு. அப்படி இல்லை, நபியினுடைய வாயுள்ள கடைசியா போனது என்ற எச்சித்தான் கைத்துச்சது. என் தம்பி என் நானா அப்துல் ரஹ்மான் வீட்டுக்கு வந்தாரு, நபிய என் வீட்டுக்கு வந்தாரு நபிய பாக்குறதுக்கு. அப்துல் ரஹ்மானுடைய காதல மிசுவாக்கு இருந்துச்சு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிசுவாக்க பார்த்தாங்க. நான் விளங்கிக் கொண்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிசுவாக் செய்ய விரும்புறாங்கன்றத அப்துல் ரஹ்மானுடைய மிசுவாக்கு எடுத்து எந்த வாயில போட்டு நல்லா நனைச்சி எந்த வாயினுடைய உமிழ் நீரைத்தான் நபியினுடைய வாயில கடைசியாக தேய்ச்சேன். இதுதான் நபியினுடைய வாய்க்குள்ள கடைசியா போன தண்ணி. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வீட்டுல மௌத்தானாங்க, எந்த மடியில மௌத்தானாங்க, எந்த நாளையில மௌத்தானாங்க, அண்டைக்கு ஏண்ட டேர்ன், அண்டைக்கு எனக்குரிய நாள் அண்டைக்குத்தான் எந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானாங்க. கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. எந்த ஊட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ அந்த ஊடு எந்த ஊடு, அந்த ஊட்டுக்குள்ள நான் எப்பயுமே இருந்து கொண்டிருந்தேன். என் ஆடைகள் எல்லாம் வெச்சிருந்த பக்கமாக எனக்கு உடுப்பு இருக்காது. அப்படின்னா நான் வெளியே போறதுக்குரிய உடுப்பை வீட்டுக்குள்ள நான் உடுக்க மாட்டேன், நான் சர்வ சாதாரணமாக இருப்பேன். என்ன நான் போத்திக் கொண்டு மூடிக்கொண்டு நான் இப்படித்தான் இருக்கணும் என்று வீட்டுக்குள்ள சொல்றா வாக்கூலு இன்னமா ஹுவ கௌஜி, இது எந்த கணவர் பாப்பா கபர்ல இருக்கிறாரு, எந்த மாப்பிள்ள பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு என் வாப்பா வந்து சேர்ந்தாரு கபருள்ள கூட்டுள்ளுக்கே, என் வாப்பா வந்து சேர்ந்தவுடனே நான் கொஞ்சம் மாறிக்கொண்டேன். வாப்பக்கு முன்னால மகள் கணவனுக்கு முன்னால் இருக்கிறது போல இருக்க மாட்டாள், கொஞ்சம் வித்தியாசமாகும்.
சொல்றா, எண்டக்கு ஏந்த ஊட்டுள்ளுக்கு உமர் வந்து சேர்ந்தாரோ, சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், எண்டக்கு ஏந்த ஊட்டுள்ளுக்கு உமர் வந்து சேர்ந்தாரோ, அதுக்கு பிறகு ஏந்த ஊட்டுள்ளுக்கு மா தஹல்து இல்லா வஅன மஸ்தூதத்துன் அலா சியாபி ஹயான் மின் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கொண்டு ஏற்பட்ட வெக்கத்தின் காரணமாக, அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, கபருல வாழக்கூடிய உமரை பார்த்து மண்ணை ஆயிஷா ரழியல்லாஹு ரழியல்லாஹு தஆலா அன்ஹு வெக்கப்பட்டிருக்கிறார்கள். கபருல வாழக்கூடிய உமர், உமர் கபருளுக்கு இருக்கிறார் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா சொல்றா, நான் அதுக்கு பிறகு ஏந்த உட்டுள்ளுக்கு தலையை மறைத்து தலையை மூடி மஸ்தூதத்துன் அலா சியாபி ஹயான் மின் உமர், உமரை கொண்டு வெட்கப்பட்டு நான் அப்படி போனேன் என்று சொல்றாங்க. எனவே ஒரு பெண் தன் உட்டுள்ளுக்கு வாழக்குள்ள தன் கணவனுக்கு விருப்பமான, கணவன் விரும்பக்கூடிய விதத்தில் அழகான முறையில அதுக்காக வேண்டி வீண் வரையும் செய்ய வேண்டாம். இன்னைக்கு வீண் வரைய மன்றத்தில் உடுப்புல வீண் வரையம் செய்ய போக வேண்டாம். புதிய உடுப்பை உடுங்கோ, உடுத்துட்டு யாருக்காவது கொடுத்துருக்கோம், புதிய உடுப்பு உடுத்துட்டு கொடுத்துருக்கோம், அல்லாஹ் சந்தோஷப்படுறான், உங்களுக்கு நல்ல வசதியா, ஒரு நாளைக்கு ஒரு உடுப்பு உடுக்கிறதுக்கு வாங்கி உடுங்கோ, அப்ப பிரச்சனை இல்லை, உடுங்கோ கலட்டி குடுங்கோ, உடுங்கோ கலட்டி குடுங்கோ, கலாசிட்டு போவோம், எனக்கு இருக்குது மிச்சம். நான் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு நாளைக்கு ஒரு உடுப்பு உடுப்பாங்க, தாய்மார்களே சகோதரிகளே, இன்றைக்கு உடுப்புல நடக்கிற மீன் விரயத்தில் ஒன்றுதான் கல்யாணம் பொண்ணு உடுப்பாட்டு உடுப்பு. 2 மணி நேரத்துக்கு தான் உடுப்பாங்க, 3 மணி நேரத்துக்கு உடுப்பாங்க, எவ்வளவு செலவு? 7 லட்சம் ரூபா. அதை வெக்கம் கட்ட முஸ்லீம்கள் வந்து பெருமையா சொல்றாங்க, அவளுக்கு வெக்கம் இல்ல. அடே, ஒரு கூட்டம் பசியில சாகுறாங்க பாப்பா, ஒரு கூட்டம் தாகத்து நீக்கிறாங்க பாப்பா, ஒரு கூட்டத்துக்கு ஊடு இல்லாம இருக்கிறாங்க பாப்பா, உண்ட மகள கல்யாணத்துக்கு வாங்கின உடுப்பு, 3 அவர் கொடுக்கிற உடுப்பு, அந்த காசால மாஷா அல்லாஹ் எத்தனையோ வீடுகள் கட்டணும், எத்தனையோ குடும்ப வாழ்க்கை செய்யணும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வழிகாட்டிக்கிறாங்க. எப்பயும் ஒரு பொம்புல மாப்பிளைக்கு முன்னால தன்னை அழக வெளிப்படுத்தணும், அழகா இருக்கணும், இது ஒரு முக்கியமான நிலைப்பாடு, இதை கடைபிடிச்சுக்கோங்க. இன்னைக்கு ரோட்ல போறது அழகா தென்படுது, காரணம் என்னென்னா வீட்டுக்குள்ள உள்ளது அழகாக இல்லாதது காரணமாக. அல்லாஹ் நசீபாக்குவானாக. இன்னும் ஒன்று, பெண்கள் எப்பயுமே பழகிக்கொள்ளணும், சிக்கனமான வாழ்க்கை. இஸ்லாத்தினுடைய அழகு சிக்கனம் தான், இஸ்லாத்தினுடைய அழகு சிக்கனம், சிம்பிள்சிட்டி, சிம்பிள் சிட்டி. வசதி இருக்கக்கூடியவங்களும் சிம்பிளா வாழ பழகும், எதனாலும் வாழ்க்கை இன்பமாக, எதனாலும் வாழ்க்கை இன்பமாக சிம்பிள். கணவனுடைய கணவனுக்கு சக்திக்கு மேல பேய்த்து அதை கொண்டா இதை கொண்டா அப்படி கொண்டா இப்படி கொண்டான்னு சொல்லி ஒரு நாளும் எந்த ஒரு தாயும் எந்த ஒரு சகோதரியும் கணவனை கஷ்டப்படுத்த கூடாது. அப்படி யாரும் எப்படிப்பட்ட கஷ்டப்படுத்தக்கூடியவங்க பெண்களாக இருக்கவும் மாட்டாங்க. எனவே சொல்லப்பட்டிருக்கிறது, யாரும் டிமாண்ட் பண்ண வேண்டாம், தந்த கணவனுக்கு எதுக்கு மேல சக்தி இல்லையோ அதுக்கு மேல பைத்து இதை கொண்டா அதை கொண்டா. இன்னைக்கு இது பெண்கள்கிட்ட உள்ள ஒரு நோய், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, என்ன இல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன், எதை கொடுத்தாலும் வர வரதான், எதை கொடுத்தாலும் வர வர இல்ல மாஷா அல்லாஹ். இன்னும் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, பெண்களை பொறுத்தவரையில பெண்கள்கிட்ட உள்ள ஆக கெட்ட பழக்கம் தான், வாழ்க்கையில் எப்பயுமே கம்ப்ளைன் பண்ணுவாங்க. என்ன செய்யறது, வீட்டில் வச்சு அந்த பாக்ஸ் உண்டு, கம்ப்ளைன் சஜஷன் ஒன்று இல்லைங்க, கம்ப்ளைன் பாக்ஸ் வச்சா சுருக்க நிறைஞ்சிருவாய்க்கும், எப்பயும் பாக்ஸ்ல எழுதி போடுவாங்க, காதிட்ட கொண்டு கொடுத்தா எப்படி இருக்கும், கம்ப்ளைன் பண்ணவான. இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, கம்ப்ளைன் பண்ணக்கூடிய மனைவியோட வாழாதே, டோன்ட் கம்ப்ளைன், கம்ப்ளைன் பண்ணுங்க அல்லாஹ்ட்ட மட்டும், கணவன்ட்டே இல்ல, யார்ட்ட மட்டும், அல்லாஹ்ட்ட மட்டும். அதுக்காக வேண்டி சீன் இல்லன்னு சொல்லுவாங்க, அது கம்ப்ளைன் அல்ல, இன்ஃபார்ம் பண்றது, அது கம்ப்ளைன் அல்ல, அது இன்ஃபார்ம். வாழ்க்கையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க மர்மகண்ட புகாரில் ரிவாயத்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வராங்க வீட்டுக்கு மகனை பார்க்கறதுக்கு,
மகண்ட வீட்டுக்கு போங்க வாப்பா. நேற்று மருமகளோட விசாரணை என்ன நடக்குது போனாங்க.